வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் எந்த அளவுக்கு ஒட்டு வரவாடிட்டு இருந்தாங்கன்றதை நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஏன்னா அவங்க கூட கூட்டணியில் இருக்கும்போது தான் மக்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற பல விஷயங்களுக்கு வந்து சரி சரின்னு இவங்க தலையாட்டிட்டு வந்திருக்காங்க. அதாவது உதயமின் திட்டமாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், சிஏஏக்கு இங்கே ஓகே சொன்னது, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து பாஜகோட கூட்டணி இல்லாமல் தான் நின்றாரு. கூட்டணியே இல்லை, இறுதியாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி நின்றாரு. இப்போ வந்து எல்லாரும் இப்போ 1.5 வருஷத்தில் தேர்தல் வரப்போகுதுன்ற பட்சத்தில் எல்லாரும் கேட்கும்போது அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து நடந்துக்கலாம், முடிவெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மழுப்பல் பதிலாக அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இதுவே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக சொல்றாரு, பாஜகவோட எங்களுக்கு கூட்டணி கிடையாதுன்ட்டு. ஜெயக்குமாருக்கு இருக்கிற அந்த தைரியம் ஏன் எடப்பாடிக்கு இல்லை? ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு அவர் என்ன குடநாடு கேஸா, நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த வழக்கா, இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெயில் வாங்கி வச்சுருக்காரு, நிப்பாட்டி வச்சுருக்காரு, எத்தனை வழக்கு நிப்பாட்டி வச்சுருக்காரு, குட்கா வழக்கு எதுவும் பெண்டிங்கில் இருக்கா, எதுவுமே கிடையாது. அதனால் அவர் ஜெயக்குமார் ஜாலியாக பேசுவார், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடப்பாடி தானே பிரச்சனை, அதனால் அவர் தானே சொல்லி ஆகணும். ஆனால் நாங்கள் வந்து ஒரு கட்சியுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார், சொல்லி ஒரு தேர்தலை சந்திச்சார், ஓகே. மீண்டும் அந்த கட்சியை வந்து இவர் எந்த கட்சியை எதிர்த்து நின்றாலோ அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு ஒன்றியத்தில். தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா திமுகவிடம் ஒரு படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்படியப்பட்ட ஒரு சூழலில் வந்து அவர் வந்து வெளிப்படையாக சொல்லணும், அல்லது அண்ணாமலை இருக்கும் வரை கூட்டணி கிடையாது அப்படிங்கிறதான் அவருடைய ஸ்டாண்டாக இருந்தது. இப்போ அண்ணாமலை வேற இல்லை, இப்போ அவர் வந்து அவருடைய அறிவிப்பை வந்து தெளிவாக சொல்லணும். அதை சொல்லாமல் இல்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. வந்து அம்மா தான் வந்து அதிமுகவை வளர்த்து, இது பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டது அப்படின்னு படிக்கிறாரு. என்னென்னலாம் வந்து என்ன நன்மைகள் வந்து அதிமுக பாஜகவுக்கு செஞ்சுருக்குது, எப்பெல்லாம் அதிமுக பாஜகவுக்கு கால் வலிக்குதோ அப்போல்லாம் வந்து அதிமுக கை கால் அமைக்கி விட்ருக்கு, தைலம் தேய்ச்சி விட்ருக்கு, அந்த மாதிரிலாம் பேசிட்டு அவர் கடைசியாக சொன்னார். என்ன சொல்லியிருக்காரு, இந்த 4 MLAக்களை பெற்றுக் கொடுத்ததும் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு அதிமுக நம்மளது கழக பொதுச்செயலாளராகிய நான் எனது தலைமையில் தான் வந்து 4 MLAக்களை பெற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி, இவ்வளவும் நான் வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு அடிமையாக இருந்திருக்கேனே, என் மீது இறக்கம் இல்லையா, நான் சொல்கிறது கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற டோனில் தான் இன்னமும் பேசிகிட்டு இருக்காரு. இவன் என்ன திருந்தல மாமாங்கிற மாதிரி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி திருந்த போகிறதில்லை. ஏன்னா வந்து மேலே வந்து பாஜக அரசு இருக்குது, அந்த அரசு இருக்கும் வரைக்கும் எடப்பாடிக்கு வந்து அச்சம் இருக்க தான் செய்யும். அந்த அச்சத்தின் அடிப்படையில் தான் வந்து அவர் இயங்கிட்டு. இப்போ விருதுநகருக்கு முதலமைச்சர் அவர்கள் செஞ்சுருந்தாங்க பல நலத்திட்ட பணிகள்லாம் அங்கே வரப்போகுது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். குழந்தைகள் வந்து அவங்க வந்து அப்பான்னு சொல்லி பேசின அந்த வீடியோ கூட வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து பேசுற குழந்தைகள் மையம் அது ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா அன்னை சத்யா ஆதரவற்ற குழந்தைகள் மையம். அது அன்னை சத்யாங்கிறது MGR-னுடைய அம்மாவின் பெயரால் அமைந்த ஒரு மையம் அது. அந்த மையத்திற்கு முதலமைச்சர் ஆய்வுக்கு போறாரு. இதே அன்னை அஞ்சுகம் அப்படிங்கிற பேரில் கலைஞருடைய தாயார் பேரில் பள்ளிகள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியோ அல்லது ஜெயலலிதாவோ கால் வைத்தாவது போயிருப்பாங்களா? அந்த பேர் இருந்த காரணத்துக்காக கூட வந்து அந்த பள்ளிகளுக்கான நியாயமாக போய் சேர வேண்டிய உதவிகள் நிறுத்தப்பட்ட காலம்லாம் இருந்தது. ஆனால் அன்னை சத்யான்னு MGR-னுடைய தாயார் பெயரால் இயங்கக்கூடிய ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்துக்கு கடையில் போய் நான் குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்குகிறேன், உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு எப்படி கொடுப்பீங்களோ அது மாதிரி போட்டு கொடுங்கன்னு சொல்லி கடைக்காரர்கிட்ட பேசி பேக் பண்ணி வாங்கிட்டு பழக்கடையில் போய் பழம் வாங்கிட்டு போய் பார்த்தார். இதுதான் நடந்தது. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் திமுக என்பது எல்லோரையும் பொதுவாக தான் பார்க்கும். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கேட்டாரே, அவங்க எல்லா பேர் வைக்கிறதுக்கு யாருமே இல்லையா, எல்லா திட்டங்களிலும் கலைஞர் பேர் வைக்கிறீங்களேன்னு சொல்லி கேட்டார்ல, இது அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மாச்சரியத்தோட ஒரு இதை வந்து அணுகக்கூடிய கட்சியே கிடையாது. இன்னும் சத்தியாகிற பேரில் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் நாங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் யார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதுவும் ஆதரவற்ற பிள்ளைகள். அந்த ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு தான் அந்த அப்பாங்கிற வார்த்தையினுடைய அந்த இது தெரியும். அதனால தான் அந்த பொண்ணுங்க வந்து அந்த கரெக்டாக சொன்னாங்க டேர்ம் பண்ணுறது. ஏன்னா ஒரு தந்தை இருந்தால் தனக்கு வந்து எப்படி எல்லாம் வந்து தங்களை வந்து எப்படி பார்த்துருப்பாரோ, எப்படி வந்து ஒரு இனிப்பு வகைகளோ அது ஒரு பலகாரம் இருந்து பார்த்துருப்பாரோ, அது மாதிரி வந்து முதலமைச்சர் எங்களை பார்க்குறாருன்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா அது எப்படியான ஒரு மொமெண்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து தற்குறிகளுக்கு புரியாது. நீங்கள் வந்து பேர் எங்கே வைக்கிறீங்க, எல்லாத்துக்குமே கலைஞர் பேர் வைக்கிறீங்கன்னா கலைஞருக்கு பேர் வைக்காமல் யாருக்கு வைக்கிறதுன்னு கேட்குறேன். முரசலியினுடைய முகப்பு சின்னமே வந்து ஜல்லிக்கட்டு காலையை ஒரு வீரன் அடக்குவது தான் வந்து முரசலியினுடைய இது. மதுரையில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு, கலைஞர் 100 ஆண்டில் கட்டப்பட்டு திறக்கப்பட்ட மைதானத்துக்கு அவர் பேர் வைப்பதில் என்ன தவறு? அவர் வந்து இந்த முறை ஜல்லிக்கட்டுக்கு தடையெல்லாம் வரும், அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடக்கும்லாம் ஒரு இதெல்லாம் எதிர்பார்க்கல. அவர் வந்து 75 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து முரசொலியை தொடங்கிய பொழுது அவர் வந்து அதற்கான சின்னமாக வந்து ஒரு காலையை ஒரு வீரன் நடக்குவதுங்கிறது தமிழ் பண்பாட்டு அடையாளமாக அவர் வச்சவர். அவருடைய பேர் அங்கே வைக்கிறதான நியாயம். இது இப்போ எடப்பாடி பழனிசாமி பேர் அப்பாங்க,
அடிமாடுக்கு வேணா அடிமாடுக்கு ஏற்றிட்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு இது குடோன்னு கட்டினாங்க, எடப்பாடி பழனிசாமி பேரை வைக்கலாம். ஒரு நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை நம்ம அன்றைக்கே பேசுகிறோம், 1000 ஆஞ்சியோ பண்ணிட்டாங்க. கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை கட்டி ஒவ்வொரு ஆண்டுக்குள்ளே 1000 ஆஞ்சியோ பண்ணுறாங்க. 15 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா செலவாகக்கூடிய தனியாரில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகளை 1 ரூபா கூட செலவு இல்லாமல் அந்த மருத்துவமனையினுடைய தரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய உயர் எதுலாம் பெரிய மருத்துவமனைன்னு சொல்கிறீங்களோ அந்த மருத்துவமனைக்கு ஈடாக ஒரு சுகாதாரத்தோடு இருக்குது அந்த மருத்துவமனை. இப்படியான ஒரு விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது அவர்களுக்கு யார் பேர் வைக்கிறது? கலைஞர் பேர் தான் வைக்க முடியும். ஒரு நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு வருது, சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது, மதுரையில் இப்போ கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வச்சாச்சு, கோவையில் பெரியார் நூற்றாண்டு நூலகம் மற்றும் அறிவியல் மையம் வச்சாச்சு. இதெல்லாம் பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதுக்கு? ஏன்னா அம்மா பேரில் ஒரு என்னென்ன திட்டங்களை தொடங்கினாங்கன்னு இன்றைக்கி முரசொலியில் எழுதியிருக்காங்க. முரசொலியினுடைய தலையங்கத்தில் இன்றைக்கி பார்த்தோம்னா தெரியும் அம்மா பேரில் இவங்க தொடங்கின திட்டங்கள் என்னாச்சு, அந்த திட்டங்களுடைய நிலைமை என்னாச்சு. அவர் காலத்தில் எடப்பாடி ஜெயலலிதா காலத்தில் வந்து அம்மாங்கிற பேரை வந்து அந்த அம்மா உலகத்திலே அம்மானா ஜெயலலிதா மட்டும்தான் அந்த அம்மா நினச்சிக்கிட்டு அந்த அம்மா வந்து திட்டங்களை தொடங்கினாங்க. அந்த திட்டங்களும் சரி, அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஏலம் எடுத்து வந்தார் இல்லையா முதலமைச்சராக, அப்படி வந்த கரப்பாம்பூச்சி பழனிசாமியுமே அவருடைய ஆட்சி காலத்திலேயே வந்து பல்வேறு திட்டங்களை அம்மா அம்மான்னு ஆரம்பித்தார். அந்த திட்டங்களுடைய நிலைமை என்னங்கிறது இன்றைக்கி முரசொலியில் கிளியிலும் கிழிச்சு விட்ருக்காங்க. அம்மா உப்புன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க, அந்த உப்பை போட்டு தின்னு இருந்தால் கூட ரோசம் வந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி ஆரம்பித்த திட்டங்கள்னு பற்றி அம்மா பேர்லன்னு சொல்லி ஆரம்பித்த திட்டங்களில் அம்மா உணவகம் மட்டும்தான் வந்து மிச்சமாக இருந்தது. அதையும் திமுக அரசு தொடவே இல்லை, எந்த பிரச்சனையும் பண்ணலை. அதுக்கு மேம்படுத்த திட்டங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கி அதை வந்து மேம்பாடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஜெயலலிதா அவனுடைய பெயரில் அமையப்பட்ட மருத்துவ முழு உடல் பரிசோதனை மையம் அதுவும் பேர் மாத்திரம் பண்ணலை, அப்படியே தான் இயங்க விட்டுருக்காங்க. ஜெயலலிதா ஃபோட்டோவோட இயங்குதுங்க. இத்தனைக்கும் எதிர்கட்சியினுடைய முன்னாள் எதிர்க்க ஒரு தலைவியாக இருந்தவங்களுடைய ஃபோட்டோவோட அந்த இடம் இயங்கிட்டு இருக்கு. இப்படி எது எவ்வளோ பெருந்தன்மையான ஒரு அரசு இருக்குமா இவருக்கு? இது அதனால எடப்பாடி பழனிசாமி கொடுத்து வைத்தவர், அதனால தான் இவ்வளோ பெருந்தன்மையான அரசு இருக்குன்னு வச்சு. இல்லாட்டினா அவர் இருக்க வேண்டிய இடமே வேறு. சார், இன்னொரு விஷயமும் அவர் சொல்லியிருந்தார் சார், முதலமைச்சர் அவர்கள் வந்து துண்டு சீட்டுகளை பார்த்து தான் வந்து பேசுகிறாரு, துண்டு சீட்டுகள் வந்து இல்லாமல் திட்டங்கள் பற்றி அவர் விவாதிக்க தயாரா, நான் வந்து துண்டு சீட்டு இல்லாமல் பேச நாரடி அப்படின்ற வார்த்தை விட்டு. நீ வள்ளிவிட்ட ராமசாமி, நீ பொய் சொல்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் தேவையில்லை, டேட்டா தேவையில்லை. இப்போ நான் ஒரு டேட்டா இப்போ நான் வந்து இன்றைக்கி முரசொலியில் இருக்கக்கூடிய தலையங்கத்தை பற்றி சொல்கிறேன், அதான் எனக்கு வந்து அந்த டேட்டா வேணும், நான் கையில் மொபைல் எடுத்து தான் பார்த்து சொல்ல முடியும். இது வந்து தகவல், உண்மையான தகவலை யார் பயனாளிகள் யார் எவ்வளோ பேர் பயன்பெற்றிருக்காங்க, திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது தேதி எதுன்னு சொல்லுவதற்கு டேட்டா வேணும். இந்த டேட்டாவை வந்து கையில் வச்சு சொல்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அதிமுக வந்து பாஜகவுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பழனிசாமி பேசியிருக்காரு, அந்த வீடியோ போடுங்க நீங்கள். அதில் கையில் துண்டு சீட்டோடு தான் பேசுகிறாரு. அந்த டேட்டா ஏன்னா தப்பாயிருச்சுன்னா மோடி கோச்சுக்குவார்ல, கடைசியாக கூட சொல்கிறார் அதில், இதை நமது கழக பொதுச் செயலாளர் நான் தான் நமது கழக பொதுச் செயலாளர் தான் வந்து 4 MLAக்களை பெற்றுக் கொடுத்ததுங்கிறாரு. அதுக்கு தான் என்ன பொய்யை சொல்வதற்கு துண்டு சீட்டு தேவையில்லை, நீ பாட்டுக்கு எதை வேணாலும் பேசிட்டு போகலாம், என்ன வேணாலும் சொல்லலாம் நீங்கள். ஆனால் உங்களை வந்து உண்மையை பேசுவதற்கு டேட்டா கையில் வேணும். அதுக்கு எப்படி அதுதான் அது எதுவுமே தேவையில்லை, நான் வரேன் ரெடியா அப்படின்னு சொல்லி இவர் கூப்பிட்றாரு, நம்மளுடைய துணை முதலமைச்சர் கூப்பிட்றாரு. நீ உனக்கு இது ஒன்று வக்கு இருந்தால் நீ அவர்கிட்ட போய் விவாதம் பண்ணு, அவர் கூப்பிட்றாருல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன உங்களுடைய தகுதிக்கு அவர் வந்து ஒன்றும் குறைவானவர் கிடையாது, நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர், அவர் துணை முதலமைச்சர், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவர் கூப்பிட்றாருல்ல, போய் அவர்கிட்ட விவாதம் பண்ணுங்கள். முதலமைச்சர்கிட்ட தான் நீங்கள் வந்து பேசுவீங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் வேறு சொல்கிறார், பிரதமரை போய் உதயநிதி அவர்கள் பார்த்தார், அது அப்போதே வந்து அவருடைய கள்ள உறவு வெளிப்பட்டு விட்டது, ரகசிய உறவு வெளிப்பட்டு விட்டது அப்படின்லாம் வந்து ஜெயக்குமார் பேசுகிறார். இது இந்த மாதிரியான உறவு தொடர்பான விஷயங்களை பற்றி பேசுவதற்கு ஜெயக்குமாருக்கு எந்த அருகதையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமரை ஒரு அமைச்சரை போய் சந்திப்பதோ ஒரு துணை முதல்வர் போய் சந்திப்பதோ எந்த வகையான தவறுன்னு தெரியல. மம்தா போய் பார்க்குறாங்க, ஏன் இத்தனைக்கும் சொன்னால் பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி டெய்லியும் தான் பார்க்குறாரு, பார்லிமெண்ட் நடக்கும்போதெல்லாம் பார்க்குறாரு. அதெல்லாம் வந்து அது ஒரு இவங்க அதிமுகக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குங்க. அதாவது திமுகக்காரங்க ஒரு விசேஷம் வச்சு அது சொந்த குடும்ப உறுப்பினராக இருந்தால் கூட கலந்துக்க மாட்டாங்க, எனக்கு கட்சி விட்டு நீக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நைட்டில் துண்டை போட்டுட்டு போய் தலையில் துண்டை போட்டுட்டு போய் தான் அது வாழ்த்துட்டு வருவாங்க. இப்படியான ஒரு கலாச்சாரம் வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை இருந்தது. அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் நீட்டி வச்சுட்டு போகிறது யாருன்னா ஜெயக்குமார் தான். போய் ஒருத்தவங்க போய் பார்க்குறனாலே வந்து அரசியல் ரீதியாக வந்து உறவு வச்சிடணும்னு சொல்ல முடியுமா? அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் விருதுநகரில் காமராஜர் அவர்களை பற்றி இப்போ பல விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. அதுக்கு உடனே தமிழிசை சொல்கிறாங்க, அவரை தோக்கடிச்சதே நீங்கள் தானே, ஒரு சின்ன பையனை நிற்க வச்சு அங்கே அவரை தோக்கடிச்சுட்டு இப்போ என்ன பேசுறீங்கன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. சீமான் அவர்களுக்கு பிறந்தநாள் வந்துச்சு 8 நவம்பர்
தமிழ்நாட்டில் ஒரு புதுசாக ஒரு கட்சி ஒருத்தர் தொடங்கியிருக்கார் நடிகர். அவர் வந்து ஒரு வாழ்த்து செய்தி போடுறார், எக்ஸ்ட்ராத்தில் ஒரு வாழ்த்து செய்தி போடுறார். அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. தமிழிசைக்குரிய அதாவது பேர் வச்சது, பேர் வச்சியே சோறு வச்சியாங்கிற மாதிரி தான் நம்ம குமரியானந்தனை போய் கேட்கணும். ஏன்னா அவங்க தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க பொதிய டிவிலையும் மற்ற தொலைக்காட்சிகள்லையும் வந்து தமிழ் பேசுகிற தங்க காசு மாதிரியான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்து அந்த அம்மா வந்து ஒரு வாழ்த்து செய்தியை கூட அடுத்தவர்கிட்ட வந்து காப்பி அடிக்குது. இந்த அம்மா சொல்கிறாங்க, காமராஜரை தோக்கடிச்சது திமுகன்னு. உண்மைதான், வரலாறு தான். அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்த்தால் திமுக மூர்க்கமாக எதிர்க்கத்தான் செய்யும். அது அந்த காமராஜருக்கு கட்சியினுடைய தலைவியாக இருந்த இந்திரா அம்மையாரே சொன்ன விஷயந்தான், ஒருவரை எதிர்ப்பாது என்றால் திமுக கடுமையாக எதிர்க்கும், ஒருவரை ஆதரிப்பது என்றால் கடுமையாக ஆதரிக்கும் அப்படிங்கிறத வந்து நிலைப்பாடு. அரசியலில் திமுக இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான், எதிர்ப்பதாக இருந்தால் கடுமையாக எதிர்க்கும், ஆதரிப்பதா என்றால் கண்ணை மூடி கொண்டு ஆதரிக்கும், அதுதான் திமுகவோட நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது காமராஜரை தோக்கடிச்சான்னு சொல்கிறாங்கல்ல, காமராஜர் வந்து குடியாத்தன் தொகுதியில் நின்னார். காமராஜர் அவர் சொந்த அவர் சாதியே அவருடைய உறவினர்களோ அவர் சாதியை சேர்ந்தவர்களோ யாருமே இல்லாத குடியாத்தன் தொகுதியில் வந்து காமராஜர் நிற்கிறார். நின்று குடியாத்தத்தில் வெற்றி பெற்ற காமராஜர் தான் பிறந்த மண்ணில் போய் நிற்கிறார், அங்கே தோத்துட்டார். அவருடைய உறவினர்களோடு ஓட்டு போடல. இதை பற்றி அந்த அம்மா பேச வேண்டியதானே. காமராஜரை தோக்கடிக்கிறதுன்னா அப்போ தேர்தல் அரசியல்னு வந்துட்டா அது யாராக இருந்தாலும் தோக்கடிக்கிறது, வெற்றி பெறுவதை பற்றி பேச முடியல. பிரேமலதா லெவலுக்குள்ள இந்த மாதிரி பேசுகிறாங்க, பாவம் சின்ன பையன் ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கு. காமராஜர் அண்ணா தோத்துருக்காருங்க, அண்ணா தோத்துருக்காருங்க. அண்ணா தோல்வியை பற்றி யோசிக்கவே இல்லையே. அண்ணா தோக்கும்போது அது வந்து அவருடைய தம்பிமார்கள் 15 பேர் ஜெயித்தாங்க. அண்ணா சொன்னார், தலைவன் வென்று தொண்டர்கள் தோல்வியுற்றால் அது வந்து அலங்கோல காட்சி, தலைவன் தோற்று தொண்டர்கள் வெற்றி பெற்றால் அது அழகிய காட்சினார் அண்ணா அன்னைக்கு. நான் அது மாதிரி வந்து தன்னுடைய தோல்வியை கூட வந்து அவ்வளோ அழகாக சொல்லிட்டு போனவர், ஏற்றுக்கிட்டு வருங்க அண்ணா. அப்படியேப்பட்ட ஒரு இயக்கம் திமுக. இதில் காமராஜரை தோக்கடிச்சிங்க, காமராஜரை திமுகவை ஓட்டு போடாமல் விட்டாங்க. திமுக எப்படிங்க ஓட்டு போடுவாங்க? திமுக காரங்க திமுக வேட்பாளர் போடுவாங்க, காங்கிரஸ்காரங்க ஓட்டு போடாமல் விட்டாங்கன்னு சொல்ல மேட்ரு. அன்றைக்கி நடந்தது அதுதான். இந்த அம்மா வந்து தேவையில்லாமல் வந்து பகை வளர்த்து விடலான்னு பார்க்குறாங்க. காமராஜருக்கு திமுக அதுக்கு பிறகு என்ன செய்தது, காமராஜருக்கு வந்து அரசு மரியாதை எப்படி கொடுத்தது, கொட்டும் மலையில் காமராஜருடைய மகளுக்கு போய் நினைவு மண்டபம் அணைக்குமா இல்லை அவருக்கு என்ன ஆகுது, அவங்களுடைய குடும்ப பழக்கம் என்னன்னு கேட்டு எரிப்பது தான் நீங்கள் பழக்கம்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி, அதுக்கப்புறம் காமராஜர் உடலை எரிப்பதற்கு காந்தி மைதானத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த காந்தி மண்டபத்து பகுதியில் எரித்து அங்கேயே அவருக்கு நினைவு மண்டபம் எழுப்பப்பட்டது. இதுதான் வரலாறு. இன்றைக்கி அது வரலாற்றினுடைய சாட்சியாக பழனிடுமாறன் இருக்கார். ஏன்னா பழனிடுமாறன் என்ன ஒத்து சொன்னது, ஏன்னா எல்லா பேரும் புதுசாக கிளப்பி விட்டாங்க. காமராஜருக்கு மெரினா வந்து கிடைக்க விடாமல் பண்ணது திமுகன்னு ஒரு பொய்ய கிளப்புனாங்க. அதுக்கு அப்போ வந்து பழனிடுமாறன் வாழ்க்கை முழுக்க திமுகவுக்கு எதிராக தான் அவர் இயங்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் தான் சொன்னார், இந்த விஷயத்தில் வந்து நான் உண்மையை சொல்ல விரும்புகிறேன், கலைஞர் போய் கேட்டார், காமராஜனுடைய மகள் முறை உள்ள பெண் வந்து இல்லை எங்கள் குடும்பத்தில் எரிப்பது தான் வழக்கம், நாங்கள் எரிக்க தான் தயாராக இருக்கோம்னு சொன்னாங்க. அதனால் எரித்தாங்க, எரித்ததுக்கு தான் அந்த இடத்துல நினைவு பண்ண கட்டினாங்க அப்படிங்கிறதும் தகவலாக பதிவு வச்சாச்சு. இவ்வளவும் செஞ்சது திமுக, அரசு மரியாதை கொடுத்து அவருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் பண்ணது திமுக. இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய முதலமைச்சருடைய திருமணத்துக்கு தலைமையேற்றதே வந்து பெருந்தலைவர் காமராஜர் தான். அதில் இத்தனையோ அவர் வந்து வயது முதிர்ந்த காலம், அதை வந்து விருதுநகரில் முதலமைச்சர் சொல்லியிருப்பார், கார்லேயே வந்தார், மேடைக்கே காரை வந்து வரவழைக்கிற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி தான் வந்து காமராஜரை பார்க்கும்போது பகையை முடிச்சு விடலாம், ஏதாவது சிண்டு முடிஞ்சு விடலாம் இந்த மாதிரி நினச்சாங்கன்னா, நீங்கள் மோர் ட்விட்டர் காப்பி பண்ணி போகிறதுமா நிப்பாட்டுங்க, நல்ல அட்மினாக வைங்க அப்படிங்கிறது நமக்கு இதாக இருக்குது. சார், தென்காசியில் தலைமை மருத்துவமனையில் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு எக்ஸ்ரே கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்ரேலாம் எடுத்து முடிச்சிட்ட பிறகு அவங்க கையில் கொடுக்கப்பட்டது வந்து ஒரு ஜெராக்ஸாக இருக்குது அப்படின்ட்டு தனியார் தொலைக்காட்சி வந்து ஒன்று இந்த நியூஸை போட்டிருக்கு. ஆனால் அந்த தனியார் தொலைக்காட்சி எந்தளவுக்கு அப்டேட் ஆகாமல் இருக்காங்க அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் இந்த செய்தி இருக்குது. அது வந்து ஜெராக்ஸ் கிடையாது, அது வந்து எக்ஸ்ரேவுடைய டிஜிட்டல் ஃபார்மேட் அப்படின்ற ஒரு விஷயம் கூட தெரியாமல் ஒரு செய்தித்துறை இயங்கிட்டு இருக்கா. பொதுவாகவே நம்மளுடைய ப்ரைடு எதுலாம் நம்மளுடைய ப்ரைடாக நம்ம சொல்கிறோம், தமிழ்நாட்டினுடைய ப்ரைடு அதுன்னு சொல்கிறோமோ அதை வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வந்து சங்கிகளுடைய வழக்கம். நம்ம வந்து பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, பிஹெச்டி, பெண்கள் அதிகமாக பிஹெச்டி ஆகணும் மாநிலம், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பெருமையாக சொல்லிகிட்டே இருப்போம். சொல்ல சொல்ல வந்து ஆளுநர் சொல்லுவார், பிஹெச்டி வாங்குகிறாங்க ஆனால் தகுதி இல்லை, பிஹெச்டி வாங்குகிறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அது பின்னாடி அவங்களுக்கு ஒரு நுழைவுத்தேர்வு வச்சு அவங்க எழுத மாட்டுறாங்க. நுழைவுத்தேர்வுங்கிறது இப்போ தான் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சொல்கிற டேட்டாலாம் இதுக்கு முன்பாக நடந்தது. ஆனால் என்னென்னா தமிழ்நாட்டினுடைய எல்லா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடிய ஒரு நபரே தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறையை பற்றி கேவலமாக பேசுவார், இங்கேயே சோறு தின்னுட்டு. இது ஏன்னா அவங்க சங்கிகளுடைய நிலைப்பாடு, நம்மளுடைய ப்ரைடு, இதெல்லாம் ப்ரைடுன்னு சொல்லி வருதோ அதெல்லாம் வந்து
அது அந்த இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் மருத்துவத்துறை. 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ வந்தது, ஹாஸ்பிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு, அதாவது தமிழ்நாடு மாநிலத்தை இந்தியா வரைபடத்தில் போட்டு ஒரு சிவப்பு நிற குறியீடாக வைத்து ஹாஸ்பிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு. நான் இதெல்லாம் சொல்லலை, சிங்கப்பூரில் சொல்லுவாங்க, அமெரிக்காவை சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்திற்கான மருத்துவமனை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை வந்து ஒரு ஆங்கிலமும் இந்தியும் கலந்த ஒரு சேனல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு கீழே அவ்வளவு கமெண்ட்டுகள் வந்து வருது. அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பீகாரை சேர்ந்தவன், தமிழ்நாட்டில் வாழ்கிறேன், இப்படி ஒரு இதை அரசு மருத்துவமனையில் வசதிகளை பார்த்ததில்லை, இவ்வளோ உதவிகளை பார்த்ததில்லை. இன்னும் சொல்லப்போனால் மருத்துவர்களும் தாதி அதாவது செவிலியர்களும் வந்து அவ்வளோ வந்து கனிவாக நடந்துக்கிறாங்க, அந்த அளவுக்கு வந்து கமெண்ட்ஸ் வருது. இது இல்லாமல் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தான் மாதிரியான, இலங்கை மாதிரியான நாடுகளை சேர்ந்தவர்கள், இங்கே வந்து சிகிச்சை பெற்றவர்கள், இந்த மாதிரியான ஆப்பிரிக்காவில் இருந்து சிகிச்சை பெற்றவர்கள், அவங்களாம் கமெண்ட் எழுதுகிறாங்க. தமிழ்நாடு என்பது உலகிற்கான மருத்துவமனை, இதுதான் வச்சு தலைப்பு. அந்த வீடியோ இன்னமும் போயிட்டுருக்கு. இப்படி ஒரு நம்ம மருத்துவ கட்டமைப்பு இருக்கும்போது தான், இந்த வீடியோ வரும்போது தான், தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க தமிழ்னு சொல்லி வெல்க தமிழ்னு தன்னுடைய முகப்பில் போட்டு வரக்கூடிய ஒரு தொலைக்காட்சி, அந்த நாளிதழை வைக்க வச்சிருக்கக்கூடிய தொலைக்காட்சி அவங்க இதிலேருந்து வருது. அதாவது தென்காசி தலைமை மருத்துவமனையில் எக்ஸ்ரேக்கு பதிலாக ஜெராக்ஸை கொடுத்து விட்ட ஊழியர்கள் அதிர்ச்சியில் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. குறைந்தபட்ச அறிவு இருந்துச்சுன்னா அந்த ஆரம்பம்னு சொல்லக்கூடிய அந்த ஆஃபீஸரை ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எந்த ஃபோன் பண்ணாலும் எடுப்பார், அவர் அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு செய்தி வருதுன்னு. ஏன்னா எக்ஸ்ரே வந்து டிஜிட்டலாக மாறி 4-5 ஆண்டுகள் ஆகுது, அதாவது முழுமையாக மாறி, குறிப்பாக தனியாரில் இருந்தது. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவமனைகளில் வச்சுட்டாங்க டிஜிட்டல் எக்ஸ்ரே. முன்னாடி மாதிரிலாம் வந்து ஃபிலிமுக்காக நின்று அந்த ஃபிலிமை காப்பாற்றி ஃபிலிம் எடுத்துகிட்டு போய் வச்சு பார்க்கணுங்கிறது கிடையாது. ஃபிலிமும் தராங்க, தேவைப்பட்டால் ஃபிலிமை பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் சில ஒரு ஹேர்லைன் இதுக்கு மாதிரியான பிரச்சனைகளுக்கோ வேறு சில இதுக்கெலாம் வந்து வெறும் பிரிண்ட் அவுட்டே போதும், A4 காப்பியே போதும் அப்படிங்கிற லெவலுக்குலாம் இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ அதை வந்து ரொம்ப சுலபமாக்குறாங்க, செலவை குறைக்கிறாங்க. முன்னாடி வந்து 50 ரூபா கட்டி நம்ம அந்த ஃபிலிம் வாங்கிட்டு போகணும், இப்போ அந்த தேவை கிடையாது, பிரிண்ட் அவுட் கொடுத்துட்றாங்க. இப்படியான சூழல் இருக்குதுங்கிறத கூட புரிஞ்சுக்காமல் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ தமிழ்நாடு அரசையும் அதனுடைய பெருமிதங்களையும் வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி செய்தி போடலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே வந்து தமிழ்நாட்டே அந்த வியாபாரம் பார்த்து பொழைக்கிறீங்களே, நியாயமா அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்க வேண்டியது. ஸோ இந்த இஸ்ரேல் லெபனான் போர் டைமில் பார்த்தீங்கன்னா பல தாக்குதல்கள் வந்து அப்பப்போ நடந்தது, நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கோம். அதுலேயுமே வந்து அந்த பேஜர் தாக்குதல் மாதிரி நடந்தது, அங்கங்கே பேஜர் வெடிக்கிறது, அதனால் வந்து பொதுமக்கள் சாகிறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. இப்போது இஸ்ரேலுடைய செய்தி தொடர்பாளர் வந்து ஓப்பனாகவே சொல்கிறாரு, நாங்கள் தான் அதை வந்து நடத்தணும் அப்படின்ட்டு. இப்போ அவர் ஓப்பனாக சொல்கிறார் அப்படின்னா இது எதனுடைய அறிகுறியாக இருக்குது? இல்லை, இது என்ன சொல்கிறது, நான் இந்த சம்பவம் நடக்கும்போதே வேறு யாரும் அவங்கள வந்து குறி வைக்க போகிறாங்க. ஹிஸ்புல்லாவே பாம்பு வச்சுக்க போகிறாங்களா? அவர்கள் யாருக்கு எதிராக இயங்குறாங்களோ அவர்களை தான் வந்து குறி வைக்க போகிறாங்க. அந்த வடிவத்தில் வந்து உலகத்தில் வந்து பல்வேறு வடிவத்தில், குறிப்பாக ஆப்புகள் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பெகாசஸ் போன்ற மொபைல் ஆப்பு கண்காணிப்பு இதில் சாதனங்களில் வந்து இவங்க வந்து முக்கிய முன்னோடி நிறுவனமாக இருக்காங்க இஸ்ரேலில். ஸோ இந்தியாவில் கூட அந்த இதெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி பிரச்சனையெல்லாம் கிளப்பிட்டு இருந்தார். இப்போ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி கம்பெனியில் வந்து தொடர்பு வைத்து கொண்டு அதை ஒரு பேஜரை வந்து பயன்படுத்துகிறாங்க. மொபைல் ஃபோன் வச்சுருந்தா அவங்கள வந்து லொக்கேட் பண்ண முடியுது. ஸோ அவங்க வந்து பேஜரை யூஸ் பண்ணால் கண்டுபிடிக்க முடியாது, செய்திகளை மறித்து கேட்க முடியாத அளவுக்கு பண்ணான்னு சொல்லி ஹிஸ்புல்லா பேஜர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த பேஜர் கம்பெனியை தொடர்பு கொண்டு இவங்க வந்து அந்த பேஜருக்குள்ள ஒரு சில சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அது வந்து இவங்க வந்து ஓகே சொன்னால் வெடிக்கிற மாதிரி செட் பண்ணி ஒரே நாளில் வந்து ஏகப்பட்ட பேரை கொலை செய்தார்கள். இதை வந்து இப்போ இன்றைக்கி வந்து பெருமையாக நாங்கள் வந்து ஒத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, போர் அங்கே வந்து முடிவுக்கு வருது, அதுதான் சொல்கிறேன். ட்ரம்ப்பினுடைய வெற்றிக்கு பிறகு போர் வர முடிவுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறது. நான் அன்றைக்கே நம்ம பல முறை சொன்னோம், 2 முறையோ 3 முறையோ பேசினோம் ட்ரம்ப்பினுடைய வெற்றியை பற்றி. ட்ரம்ப்பினுடைய பையன் வந்து நேற்று இரவு வந்து இப்போ ஒரு இது போட்டிருக்கார், இந்த ஜெலன்ஸ்கி இருக்கார் இல்லையா உக்ரைன் அதிபர், அவருக்கு அவர் தலையில் வந்து அப்படியே டாலராக கொட்டுற மாதிரி ஒரு வீடியோ போட்டு அது நிற்க போகுது அப்படின்னு சொல்லி, அமெரிக்காவினுடைய வரிப்பணம் வந்து வெட்டியாக உக்ரைன் அன்றைக்கு செலவு செய்யப்பட்டுருக்கோம், அது வந்து நாங்கள் பொறுப்பேற்றோட நிப்பாட்டிடுவோம்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி, குறிப்பாக வர்த்தக நோக்கில் இயங்குபவர்கள் ட்ரம்ப்பினுடைய கட்சியினர். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா உலகம் முழுக்க வர்த்தகத்தை வந்து மேம்படுத்தணும், உலகம் முழுக்க தொழில்கள் இருக்குது,
உலகம் இருக்கக்கூடிய பங்கு சந்தை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயங்கணும் அப்படிங்கிறதான் அவங்க. மேலும் பணம், 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 மேலும் பணம், அதான் அந்த பணம், பணம், மேலும் பணத்துக்கு என்ன ஒரு வழி அப்படின்னா, போர் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல், போர் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் தான் வந்து ஹோட்டல் தொழில் மாதிரியான தொழில்கள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து இதாகும். இதெல்லாம் வந்து அவங்க கணக்கு போட்டு தான் இந்த ஒரு முடிவு வராங்க. அது கடந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்களுடைய ஆட்சி காலத்துலேயும் எந்த போர்லேயும் அவங்க ஈடுபடலை. இப்போ உலகப் போர்களுக்கெல்லாம் வராமல் வராத அளவுக்கு வந்து கிம் ஜோங் போய் சந்தித்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் வந்து இந்த இருக்கக்கூடிய பொருளாதாரம் வந்து நிரந்தரமாக இப்படியே இருக்கும், அப்போ போர்லாம் வராது. அமெரிக்க அதிபரும் வடகொரிய அதிபருமே சந்திக்கிறாங்கன்னா அப்போ வந்து ஒரு சால்வான இதுதான் அப்படிங்கிறத உருவாக்கி அதன் மூலமாக வந்து ஒரு பெரிய இதை பண்ணாங்க. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அதை நோக்கி தான் போகும் நடக்கும் எல்லாமே. அதனால தான் வந்து இஸ்ரேல் வந்து இது வரைக்கும் இதுக்கு மேலே வந்து பெரிய அளவில் தாக்குதல் நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கும்போது இப்போ வந்து தாங்க இது நடந்ததில் பெரிய விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் தான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பெருமையை நிலநாட்டிக்குது. இது நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா, யார் வந்தாலும் அங்கே காசா பகுதியாக இருக்கட்டும், அந்த மேற்கு கரை பகுதியாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி வேணும், அவர்களுடைய பகுதியை மீட்டு கொடுக்கணும், வாழ்கிறதுக்கான பகுதி. அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் வந்து முழுக்க முழுக்க அந்த ஃபென்சிங்கை வந்து அதிகரிச்சுட்டே போய் கிட்டத்தட்ட வந்து இடம் கொடுத்தவங்கள வந்து அகதிகள் மாதிரி உள்நாட்டுக்குள்ளே ஆக்கி வச்சுருக்காங்க. அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் தான் நம்மளுடைய விருப்பம். அதுக்கு இவங்க என்ன விலை கொடுத்தாலும் சரி தான். இப்போ ராஜஸ்தானில் இருக்க காலேஜ் எல்லாத்துக்கும் வந்து காவி கலர் அடிக்கணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இவங்க எப்போவுமே கல்வியை காவிமயமாக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்றது தெரியும். அதை நம்ம எதிர்த்து தான் இருமொழி கொள்கைகளை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அங்கே வந்து ஆனால் அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களில் அதை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்காங்களே சார், அதுக்கு உதாரணமாக இதை எடுத்துக்கலாம். இல்லை, பொதுவாகவே அங்கே வந்து காவி நிறம் வந்து அவங்களுடைய அதாவது இந்துக்களுடைய நிறமாக தான் அங்கே பார்க்கப்படுது. அதனால தான் வந்து பாஜக அதை கையில் தூக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காவி நிறத்தை அவர்கள் கையில் வைத்திருப்பதும் அவங்களுடைய கொடியில் இருக்கக்கூடிய பச்சை வண்ணமும் காவி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பச்சையை நிறுத்து போக செய்துவிட்டு முழுமையான ஒரு காவி கொடியாக மாற்றுவது தான் வந்து பாஜகவினுடைய நோக்கம். அதுதான் அந்த கொடி உணர்த்தக்கூடிய செய்தி. திமுக கொடிக்கான செய்தி என்னென்னா, கருப்பு என்பது அறியாமையும் சிவப்பு என்பது அறிவையும் குறிக்கக்கூடிய, சமூக நீதியும் குறிக்கக்கூடிய விஷயம். ஒரு கட்டத்தில் வந்து முழுமையான சிவப்பு கொடியாக இது மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து அந்த திராவிட கழக கொடியை வடிவமைக்கும் போது கலைஞருடைய ரத்தத்தால் வடிவமைக்கப்பட்டது. அப்போ வந்து ஒரு கருப்பு தாளில் வந்து தன்னுடைய ரத்தத்தால் வந்து சிவப்பு சூரியனை வரைந்து திராவிட கழகத்தினுடைய கொடி, அது வந்து அறியாமை போக்கு வந்த சூரியன்னு வச்சுருந்தாங்க. பின்னாடி திமுக வந்து அரசியல் கட்சியாக மாறி உருவாகும் போது கருப்பும் சிவப்பும் வந்து சரிய விதத்தில் வச்சு இதை வந்து நாங்கள் அகற்றுவது தான் முழுமையாக செங்கொடியாக மாறும்ங்கிறதான் அவங்களுடைய நினைவு. ஸோ அதே மாதிரி தான் பாஜகவும் பச்சைங்கிறது வந்து இஸ்லாமியர்களுடையும் காவிங்கிறது இந்துக்களையும் வைத்து தான் அரசியல் அவங்களுடையது. இந்த முழுமையாக அந்த பச்சையை வந்து அகற்றிவிட்டு அரசியல் பகுதியில் வந்து இந்தியாவினுடைய குடிமக்களாக இருப்பவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதிலிருந்து மாதிரி பல்வேறு வேலைத்திட்டங்கள் மூலமாக இந்த கொடியவே வந்து காவி கொடியாக மாற்றுவது தான் அவருடைய நோக்கம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவர்களுடைய இந்த காவி அப்படிங்கிறது வந்து அது பௌத்தத்திலேருந்து வந்தது தான். பௌத்தர்கள் பௌத்த பிக்குகள் கட்டிக்கிட்டு இருந்த ஒரு உடையை தான் வந்து இவங்க சுயாரம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இவர் இந்து மதத்துக்கான நிறமாக அவர் மாற்றிவிட்டு அதை எங்கு பார்த்தாலும் வந்து கொண்டு வருவது. இதெல்லாம் வந்து ஒரு சர்வாதிகாரம், அந்த மிகப்பெரிய ஒரு எதோச்சதிகார நாட்டில் மட்டும்தான் நடக்கும். ஒரே நிறம் இருப்பது, எங்கே பார்த்தாலும் இந்த தலைவர்களுடைய படங்கள் இருப்பது, இதெல்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அது வந்து இங்கே வந்து ஹிட்லருடைய ஆட்சி காலத்தில் வந்து எங்கே பார்த்தாலும் ஸ்வஸ்திக் சின்னம் இருந்தது இல்லையா, அது மாதிரி வந்து இங்கேயும் கொண்டு வருவாங்க. அதுதான் வழக்கமாக ஒரு நாடு சர்வாதிகாரிகளுடைய கையில் போகும்போது எப்படி நடக்குமோ அதுக்குரிய விஷயம் தான் நடந்துட்டுருக்கு. திருமண நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.